ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிரேசி கேமிங் சேனல். ஸோ கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து இந்த இன்வைடர் கன்னோட ஸ்கின்னை தான் எடுக்க போகிறோம். இந்த இன்வைடர் கன் ஸ்கின்ல கில் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்றதே ஒரு புதிராக இருக்குது கைஸ். ஏன்னா எனக்கு இது இருக்கான்றதே டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்து இதுக்கு கில் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்றதை பார்த்துடலாம். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு 9 ஜெம் ஸ்பின்னு உள்ந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தூக்கி பேக்ரவுண்டை கொடுத்துட்டாங்கன்னா கைஸ் நீங்களே பாருங்கள். நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு அலைக்காட்டி கிட்டத்தட்ட 2500 ஜெம்மை கரைக்காமல் விட மாட்டானுங்க இவன் நம்ம கிட்டேருந்து. ஸோ லாஸ்ட்டை தான் கொடுப்பாங்க, எனக்கு 100% கிடைப்பாமே. அப்படியே கீழாக்க ஐட்டமாக கொடுத்து தள்ளிடுவானுங்க. ஓகே, இதை பாருங்கள், இந்த பேக் பேக் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பேக் பேக்கும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பேக் பேக்கும் எல்லாம் ஒரு கலெக்ஷனாக வச்சுப்போம் கைஸ். என்ன பண்ணுறது, அதான் எடுத்து யூஸே பண்ண மாட்டேன். பட் எதுக்கும் அதை இருந்துட்டு போட்டு நம்ம சைட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே, இதே வேறு கொடுத்துருக்காங்க, இதே நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். இது எதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இதோட பக்கத்தில் அந்த ட்ரையல் இருக்கு பாருங்கள், அது பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, 84 ஃபார்லைட் 84 ரிலேட் ஆகி ஒரு மாதிரி இருந்திருக்குன்னா அது இதுதான், 84 போட்டு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது கொடுக்கணும், என்ன கரைச்சிருவீங்க போல். அவ்வளோதாங்க, இதை கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்மாவே. ஸோ பிளாஸ்மாவே வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். எடுத்த பிரயோஜனமான ஒரு பொருளுக்கிலிருந்து எடுத்த ஒரு பொருள் யூஸ்க்கு வச்சுக்கணும்னா இதை வச்சுக்கலாம். ஸோ தான் ஒரு ஒரு ஹீரோக்கு ஒரு ஒரு ட்ரையல் வைக்க முடியும்ல. ஸோ கைஸ், இந்த ஸ்பின்னுக்கு அப்புறம் நான் ரெக்கார்டை கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாங்க, இனி ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரைட்டு, 149 ஜெம்மு. ஸோ கீழே இருக்க லாஸ்ட்டு ஃப்ரேமையும் கொடுத்துட்டாங்க, இதையும் கொடுத்துட்டாங்க. யாங்கோட பேட்டில் பாஸ் ஸ்கின்னே இருக்குது, இதெல்லாம் போட்டு சுற்றுவானா? ஸோ எதுக்கோ கலெக்ஷனில் இருந்துட்டு போட்டோம். ஏ, இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு 2000 ஜெம்மையும் கரைச்சிடுவீங்க போல. ஆஹா கைஸ், அந்த பெண்ணு கேரக்டர் எடுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் கைஸ், அதை சரி அது பொறுமையாக எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது போயிட போகுதுன்னு இதுக்கு ஸ்பின் பண்ணுக்கிறேன். இது பார்த்தா இது எங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கரைச்சிடும் போல. 399 கொடுத்துருங்கடாடே. டேய், ஆனால் போடாடே, சொல்லலை நான் கடைசியாக வச்சு தான் செய்வாங்கன்னு. இதுக்கப்புறம் 599. ஐயோ ஐயோ, சப்பா இந்த கன்ஸ்கின் இவ்வளோ ஜெம் கொடுத்து எடுத்துக்கிறேன், ஒர்த்தாக இருக்கணும். கில் எஃபெக்ட் இல்லை, டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஸோ மேட்ச்குள்ளே போவோம், கில் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்றத பார்ப்போம். ஸோ வாங்க கைஸ், நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்மக்கிட்ட இப்போ இன்வைடர் கன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எய்மி நம்ம முன்னாடி இருக்காங்க. ஆஹா, புல்லட் போகிறதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு சும்மியாலேயே. அந்த ரவுண்ட் ரவுண்டாக போகுது. ஸோ என் லோ எண்ட் டிவைஸில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ முடிஞ்சால் நம்ம ஹையன் டிவைஸ்லேயும் ப்ளே பண்ணி காட்டுவோம். இங்கே பாருங்களா, ஏய் கில்ல பெக்டர் இருக்குப்பா. எப்போ பையனு கில்ல பெய்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்களே. ஆஹா ஆஹா கைஸ், கோப் போட்டு அடிக்கும் போது அந்த வட்ட வட்டமாக போகிறது நல்லாவே பார்க்க முடியுது, பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இதையும் அடித்து காட்டுறேன் பாருங்க, கிட்ட வச்சு அடிச்சு காட்டுவோம் கில் எஃபெக்ட் எப்படின்னு பார்ப்போம். போடு, ஏய் ஏதோ ஒரு வட்ட வட்டமாக மேலே போகுது. பட் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை, பட் வட்ட வட்டமாக மேலே போகுது. ஃபஸ்ட்டு வந்த லெஜெண்டரி ஸ்கின் ஆச்சே, அதனால எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்தரத்தில் இருக்கவன் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். போடு 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 போடு, இல்லை ஒரு அடி கூட வாங்கலை பாவன். ஸோ ஓகே, இதுங்க கீழே வந்துட்டு வரல. ஸோ கைஸ், ஃபைனலி இந்த கண்ணுக்கு கில் எஃபெக்ட் இருக்குதுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்ணுக்கு கில் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்றதே எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அதனால் இந்த கன் கில் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த கன் ஸ்கின் பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், கூடிய சீக்கிரம் பென்னோட ஸ்கின் எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். ஸோ எடுத்து அது ஒரு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது கிறிஸ்டர். பை பை கைஸ்.